திருமருவத்தூரில் எழுந்தருளி இருக்கும் அன்னை ஆதிபராசக்தியின் அருட்டி சித்தர் ஞானபீட நாயகர் தவத்திரு பங்காறு அடிகளார் திருப்பாதங்களிலும் பணிவன்போடு சமர்ப்பிக்கின்றோம். Thank you.
சம்பந்தர் வாழ்க வாழ்க சமயக்குறவர் ஞான சம்பந்தர் வாழ்க வாழ்க பச்சை பசும் தளிராய் பகுத்தறிய பாலகனாய் பச்சை பசும் தளிராய் பகுத்தறிய பாலகனாய் குச்சை மொழி குதப்பி குளக்கரையில் நான் அழுவேன் கொச்சை மொழி குதப்பி குளக்கரையில் நான் அழுவேன் கச்சை மொழி கச்சை மூடி செவித்து கருத்த மூலை பாலெடுத்து பிச்சை கொடுத்தவளே பேசறிய அருக்கடலே நச்சரவம் தான் தீண்டி ஊன் பெற்ற உயிர் விட்டாள் உலகினிலே தமிழ் விழைக்க பாட்டு தருகின்ற பேரருளே என் மகளை மீட்டு தருவீரே மலர்த்தாளில் வீண் மட்டீட்ட கானல் பட மயிலை கட்டீட்டம் கொண்டான் கபாலி சரம் அமந்தான் ஒட்டீட்ட பண்பின் உருத்தீர பல்கலத்தார்க்கு அட்டி காணாதே போரியோ பூம்பவர்
அம்பாளுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்குமா. ஆடாடா, இந்த ஸ்தல புராணத்தை பத்தி நீ பாடுறச்சே, உன் நாதுல இருந்து அந்த அம்பிகையே சங்கீதமாவும் சாகித்யமாவும் வெளிப்படுறா. இந்த சன்னதி நிழல் பட்டாலே சங்கடம்னா தீர்ந்துடும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கற்பகாம்பாளுட பெருமையை பாயார பாடுறத எனக்கு கஷ்டம் வரமா நினைக்கிறேன். தீர்க்காயுசா இருமா. போயிட்டு வரேங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். பல உயிரை உங்க மாதிரி நல்ல மனசு எல்லா பணக்காரங்களுக்கும் இருந்தா அநாதைங்கிற வார்த்தைக்கே இடமில்லை. இது உங்களுக்கு மீனாட்சியம்மா. நாம நடத்துற கற்பகாம்பாள் அநாதை விடுதிக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி சேர்ந்திருக்காங்க. மேடம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த நிதியை திரட்டி இருக்கீங்க. சமூகத்துல நிராதரவா விடப்பட்ட இந்த குழந்தைகளுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட அக்கறை இந்த நாட்டுக்கு தெரியணும். நம்ம விடுதி சார்பில் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி அந்த விழாவில் இந்த பணத்தை வாங்கிக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். நோனோ, மற்றவங்க பாராட்டுங்கிறதுக்காக நான் அது செய்யலை. நான் ஒரு தனி மரம், 3 முடிச்சு போட்டுக்காம 300 நாள் சுமக்காம தாயிங்கிற உன்னதமான ஸ்தானம் கிடைச்சிருக்கேன். இது ஒன்றே எனக்கு போதும். சாரி மேடம், நீங்கள் விரும்பலைன்னாலும் இந்த விழாவை நான் நடத்தித்தான் தீரணும். உங்களை மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கிற சமுதாய அக்கறை ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அதுக்காக இப்படிப்பட்ட விஷயங்களை விளம்பரப்படுத்தித்தான் தீரணும். பணத்தை வச்சுக்கோங்க, விழாவில் வாங்கிக்கிறேன். ரவி, சீனா, எழுந்துருங்க, நம்ம போலாம். அவங்க இங்கே இருக்கட்டும், நாளைக்கு நானே கொண்டு வந்து விடுறேன். ஓகே மேடம், நான் வரேன். பணத்தை எங்க வச்சிருக்க சொல்லு. சொல்ல மாட்டேன், உயிரை போன சொல்ல மாட்டேன். அது கூட நீங்க படம் வேண்டாம், மரியாதையா சொல்லு எங்க வச்சிருக்க பணம். எப்படி உண்மையை வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். ஐயோ, குழந்தை ஒண்ணு செஞ்சாதீங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். டேய், இம்சப்படுத்தாம அஹிம்சை முறையில பணத்தை வாங்கிட்டு போம்டா. அவங்க நல்லவங்க, கேட்டா கொடுத்துருவாங்க. எங்க பணம்? வேண்டாப்பா, தாய் தந்தை இல்லாத இந்த குழந்தைகளை தவிக்க விட்டுறாதீங்க. இந்த பணம் இல்லைன்னா இவங்க எதிர்காலமே இருண்டு போயிடும். நான் பல வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்த பணம். இந்த குழந்தை உயிரோட இருக்கிற வரைக்கும் உண்மையை சொல்ல மாட்டல, தீர்த்து கட்டியவன் சொல்லிடு. எங்க பணம்? அந்த அலுமாரிலதான் இருக்கு.
தெய்வத்துக்கு சமாளனு சொல்லுவாங்க அந்த தெய்வத்துக்கு துரோகம் பண்றீங்களே இந்த பாவங்களை சும்மா விடாது செத்த பிறகு நரகம் கிடைக்குங்கற அவ்வளவுதானே உயிரோட இருக்கும்போது உல்லாசமா இருக்கறேன் ஒத்து ஐயா அந்த பணத்தை கொடுத்துறீங்கயா நாங்கலாம் அனாதையா ஏய் நேரா போனா மெயின் ரோடா இருக்கு எங்கயாவது மாட்டிக்க போறோம் புரு கால மரத்து வழியா போயிடுவோம் ஆமா ஆமா போ போ ராஜேஸ்வரி வீட்டுல கொள்ள நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே ஓ மேலதான் சந்தேகப்பட்ட அது சரியாத்தான் போச்சு நடரா ஸ்டேஷனுக்கு ஏன் சோகமா போஸ் குத்து உகையனுக்குற சரியா திருடத்த எல்லாம் மாட்டிக்கணும்னா அட விடு அந்த அடுத்த டபா லம்பா கைவை சும்மா ஒரு 10 லட்சம்னு அட போப்பா விலவாசி ஏற வேகத்துல 5 வருஷம் கழிச்சு வெளியே வந்தாருன்னா உள்ளதே இருந்துடுவாரா பத்து தூங்குறதுக்கு முன்னால அந்த ஒரு தபா நல்லா பாத்துக்க காலையில இருக்கிறாரா இல்லையா புது ஜெயிலர் நான் பழைய கேடி உடம்பும் உத்தியோகமும் ஒழுங்கா இருக்கணும்னா வழிய விடு ஏய் நிறுத்தரா ஆத்தா கொடுத்த உயிருக்கும் அரசாங்கம் கொடுத்த உத்தியோகத்துக்கும் நீ கெடு வைக்கிறியா அங்க இருக்க வரைக்கும் யாரும் ஜெயிலன் தப்ப முடியாது சரிதா என்னையா வேடிக்கை பாக்குறீங்க எழுதிட்டு போங்க அவனை பூரணி மனோன்மணி தயா பரி பராபரி புராதனி தராதரம் எல்லாம் பொற்புடன் அளித்த சிவசக்தி இமவான் உதவு புத்திரி மகமா
பாடி தமிழ் கவிதை பாடி முறையிடுவது உன் செவிதனுக்கு இரவிலையோ தேகி என்றாலும் உனக்கு ஈய வகை இல்லையோ ரட்சகி அலையோ ஆர் உலகினில் பெற்ற தாயே அன்னையே ஆதரிப்பவர் சொலாய் அன்னையே இன்னும் பராமுகம் பண்ணாமல் அடியே நீரச் கண்டாய் மேல்வை வாங்க ஏய் அம்மா பிரசாதம் கொடுக்க வந்திருக்காங்க வந்து எடுத்துக்க நடையா பாரு அண்ணா நட ஆமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதே வேலையா போச்சு ஆடி ஆத்தி பாத்தீங்களாமா என்ன பேச்சு பேசுறான்னு ஐயோ பொல்லாத வாயாடிமா என்னாலயே சமாளிக்க முடியலன்னு பாருங்களேன் நீ என்னடியாத்தா எடுத்துக்கிய தனியா சொல்லணுமாக்க அப்படியே ஆள பாரு ஆள இது ஒண்ணு எடுத்துக்க ஸ்பெஷலா சொல்லணுமா உனக்கு என்னடி மறைக்கிற தலைய திருப்பிடுவேன் ஜாக்கிரத அப்படின்னு பேசாதீங்கம்மா உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பிரசாதம் கொண்டு வந்து குடுக்குறீங்க அடி உதைக்கே திருந்தாது இந்த ஜென்மங்க அஞ்சு பைசா குங்குமத்துக்க திருந்த போது வேஸ்ட்மா நான் மனுஷங்களிடம் அந்த ஆண்டவரை தான் நம்புறேன் இவங்கள யாராவது ஒருத்தர் விடுதலையாகி போகும்போது திரும்பி வரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அதுவே என் நம்பிக்கைக்கு கிடைச்ச வெற்றிதாம்மா எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல வாங்க வாங்கம்மா எங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆம்பளை இங்க கைதி பக்கம் கூட்டிட்டு போ வாங்கம்மா யாரா அது ஜெயிலர் பொண்டாட்டி அண்ணு உன் புருஷன் பெரிய கடமை வீரன்னு பேர் எடுக்க ரொம்ப அலட்டிக்கிறான் அதனால இந்தியா ஒண்ணு அவன் பேர்ல எழுதி வச்சிட போறது இல்ல ஜாக்கிரதையா இருக்க சொல்லு இல்ல இது உன் கழுத்துல இருக்காது ராஸ்கல் அடிச்ச கை இன்னும் வலிச்சிட்டு இருக்கு ஆனா நான் மறுத்து போன ஜென்மம் அடி வாங்கின மறந்துட்டு பொம்பளை கிட்ட சவால் விட்டுட்டு இருக்கானா இன்னைக்கு என்ற ஒண்ணு ஆக்க வேண்டிய அவனை இந்த முரட்டுத்தனம் தாங்க உங்களோட முதல் எதிரி அயோக்கியர்கள் அடுக்கிறதுக்கு அன்பு அஹிம்சையும் தாங்க சரியான ஆயுதம் இங்க பார் இது ஒண்ணு கோயில் இல்ல நான் ஒண்ணு மகான் இல்ல ஜெயில இருக்க குற்றவாளி கிட்ட தம்பி இப்படி எல்லாம் தப்பு பண்ணாதப்பா அப்படின்னு சொன்னா சரிதான் போடா மச்சான்மா அடிக்கணும்டி அடி தாண்டி ஜெயில ஆபீசர் புத்தி சொல்ற மந்திரி ஆயிடாத ஜாக்கிரத எனக்கும் பொறுக்கி வேலை காட்ட தெரியும் அவ என்ன பண்ணிடறான்னு பாத்துறேன் ஒரு நிமிஷம் நில்லுங்க என்ன அம்மா கற்பகம் பாள் தாயே என் மாங்கல்யத்தை நீதாமா காப்பாத்தணும் கற்பகம்பல் சன்னிதியில கொடுத்த பிரசாதம் இத கையிலேயே வச்சுக்கிட்டீங்கன்னா பாதுகாப்பா இருக்கும் என்னடி இது பைத்தியக்காரதனம் தயவு செஞ்சு எனக்காக ஓகே வரேன் யூ டோன்ட் வரி சார் ஜெயில நீங்க நடத்த போற ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ஏற்பாடுகளையும் நானே கவனிச்சுக்கிறேன் தேங்க்யூ Thank you.
மிஸ்டர் மாணிக்கம் உங்க இதயத்துல ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டிருக்கு அது ஆபரேஷன் பண்ணி தான் குணப்படுத்தணும் அடுத்த வெள்ளிக்கிழமை ஆபரேஷன் வச்சுக்கலாம் இன்னைக்கு அட்மிட் ஆயிடுங்க எல்லாம் ரெடியா இருக்கா எஸ் டாக்டர் இதோ வந்துட்டேன் டாக்டர் ராஜேஸ்வரி பெரிய மனிதர் மாணிக்கத்தை கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார் என்பது நேரில் கண்ட சாட்சியங்கள் மூலம் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகிறது கொலை நடந்தது பற்றி தனக்கு ஒன்றுமே தெரியாது என்று டாக்டர் ராஜேஸ்வரி மறுத்த போதிலும் அவர் மனநிலை தவறியவர் அல்ல என்பது மருத்துவ பரிசோதனையில் தெளிவாகிறது எனவே குற்றவாளி ஒரு பெண்ணாக இருப்பதை கருத்தில் கொண்டு இபிகோ 302வது செக்ஷன் படி டாக்டர் ராஜேஸ்வரிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன் அம்மா நேக்கு ஒண்ணுமே புரியலையே நீயே மறுதறிவி எடுத்து வந்த மாதிரி அந்த டாக்டர் அம்மா என் கண்ணுக்கு தெரிஞ்சா அப்படிப்பட்டவ இன்னைக்கு ஒரு கொலகாரியா நிக்கிறாளே உன்னையே இஷ்ட தெய்வமா வணங்குற அந்த ஆத்மாவுக்குள்ள ஒரு துஷ்ட சக்தி எப்படி நுழைஞ்சிருக்க முடியும் சொல்லுமா சொல்லு அது என்னவம்மா உன்னோட பக்த ராஜேஸ்வரி ஜெயில கஷ்டப்படுறது மகா பாவம் இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் உன்னாலதாம்மா ஏற்படணும் நீ என் ஆலயம் தேடி வருவாய் என்பதை நான் அறிவேன் மகளே காரணம் இல்லாமல் காரியம் இல்லை உயிர்களை காப்பாற்ற வேண்டிய உன் கையால் ஒரு கொலை நடந்ததற்கும் இன்று நீ கூண்டு கிளியாய் கிடப்பதற்கும் ஒரு புனிதமான காரணம் உண்டு காலம் வரும் அந்த காரணம் உனக்கும் ஊருக்கும் தெரிய வரும் அம்மா எந்த தண்டனையா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் ஆனா தினமும் சன்னதிக்கு வந்து உனக்கு நடக்கிற அபிஷேகமும் ஆராதனையும் கண் குளிர பார்க்க முடியாதபடி செஞ்சிட்டியே இதத்தான் என்னால தாங்க முடியல நீ ஏன் மகளே என்னை தேடி வர வேண்டும் இருந்த இடத்திலிருந்தே என்னை பூஜித்த வாயிலார் நாயனாரின் இதயத்தில் நான் காட்சியளித்ததைப் போல உள்ளன்போடு என்னை நினைத்தார் உன்னை தேடி நானே வருவேன் மகளே நானே வருவேன் திருக்கோயில் நடுவிலே
அம்மா, குற்றவாளிங்க இருக்கிற இந்த ஜெயிலையே கோவிலாக்கிட்டீங்களே இருந்த இடத்திலே தெய்வ திருக்கோயில் பூஜையை தரிசிக்கிற பாக்கிய அடைஞ்ச நீங்க சாதாரண மனித பிறவியே இல்லை அந்த சர்வேஸ்வரியின் அருள் பெற்று சத்திய திருவுருவம் டாக்டர் இது உங்க வீடு இல்ல ஜெயில் நடுராத்திரில கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம என்ன நியூஸ் மன்னிச்சிடுங்க சார் நாள் தவறாம கற்பகாம்பாள் கோயிலுக்கு போய் அம்பாள் தரிசனம் பண்றது பழக்கம் அந்த நினைச்சியே என்ன அறியாம பாடிட்டேன் பக்திங்கிற பேர்ல இப்படி நீங்க பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறத நான் கொஞ்சம் கூட அனுமதி மாட்டேன் ஜெயில சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அதை மீறி நடக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க கடுமையா தண்டிக்கப்படுவாங்க பி கேர்ஃபுல் அனுமதி இல்லாம ஜெயிலுக்குள்ள அதுவும் ராத்திரில வரது மன்னிக்க முடியாத குற்றம் என் மனைவிங்கிற ஒரே அந்தஸ்தை வச்சுக்கிட்டு நீ திரும்ப வந்த நடக்கிறத வேற கெட் அவுட் கோயில் பிரசாதத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் தினமும் அம்மன் சன்னிதானத்துல நின்னுண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இந்த குங்கும பிரசாதம் தர்றேன் ஆனா ஒரு சிலருக்கு கொடுக்கும் போது மட்டும்தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு ராஜேஸ்வரி அது என்னமோ ரெண்டு நாளா நேக்கு நிம்மதியே கிடைக்கல அதுதான் பிரசாதத்தை எடுத்துட்டு இங்க வந்துட்டேன் இத வாங்கிக்கம்மா அந்த கற்பகாம்பாளே உங்க ரூபத்துல வந்தா நினைக்கிறேன் இத விட எனக்கு வேற என்ன பிராப்தம் வேணும் சோதன காலத்திலையும் தெய்வ நம்பிக்கையோட பேசுறியே நோக்கு ஒரு குறைவும் வராது இன்னைக்கு உன் கையில போடப்பட்ட விலங்கு நாளைக்கு உன் கழுத்துல விழ போற மாலை இந்த பிராமண வாக்கு நிச்சயம் பலிக்கும் வணக்கம் சார் என்ன விஷயம் உங்க வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஒரு கைதியை கூட்டிட்டு வந்திருக்கேன் பேக்யார்ட்ல கொண்டு போய் விடு சரி சார் இது ஜெயிலர் வீடு நீ ஜெயிலர் மனைவிங்கிறத மறந்துடாத ஏன் இப்படி திடீர்னு இங்க வேலை செய்யறதுக்கு ஒரு கைதி வந்திருக்கா உனக்கு தான் ஒருத்தர் கஷ்டப்பட்டா பிடிக்காத அவங்க மேல அன்பு காட்டுறதா நினைச்சு நீ அவங்களுக்கு வேலை கிடையாது சொல்றது புரியுது இல்ல ஸ்ட்ரிக்டா நடந்துக்கணும் இந்த என்னால ஒரு காலம் இதுக்கு அனுமதிக்க முடியாது தயவு செஞ்சு கை கழுவிட்டு எழுந்துருங்கம்மா எழுந்துருங்கம்மா என்ன தடுக்காதம்மா எனக்கிட்ட கட்டளைய நான் செஞ்சு முடிக்காம விட மாட்டேன் என் மேல உனக்கு உண்மையிலேயே மதிப்பு மரியாதை இருந்தா தயவு செஞ்சு என்ன தடுக்காத இன்னும் மணி அடிக்கலையே மணி அடிச்சா தானே எனக்கு சோறு எத்தனை நாளைக்கு தான் இப்ப உப்புச்சப்பு இல்லாத சாப்பாட்டையே சாப்பிடுவீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்காவது வாய்க்கு ருசியா எங்க வீட்டுல சாப்பிடுங்கம்மா உங்க வீட்டுல பச்சை தண்ணி கூட தொடக்கூடாதுன்னு எனக்கு உத்தரவு போட்டிருக்காங்க உத்தரவு போட்டது யாரு எங்க வீட்டுக்காரர் தானே இது பாருங்கம்மா அவர் போட்டிருக்கிற காக்கி டிரெஸ் மாதிரியே அவர் பேச்சும் கொஞ்சம் தடிப்பாத்தா இருக்கும் மத்தபடி அவர் ரொம்ப நல்லவர் அவர்கிட்ட சொல்லி நான் எப்படியாவது சமாதானப்படுத்திக்கிறேம்மா என் மனசாட்சி என்னால் சமாதானப்படுத்த முடியாது எனக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு எந்த சூழ்நிலையிலையும் எந்த சலுகையும் நான் ஏத்துக்க மாட்டேன் அம்மா என்னோட மன திருப்திக்காக வேண்டாம்மா என்ன தர்ம சங்கரத்துக்கு ஆளாக்காத இத பாருங்கம்மா இன்னைக்கு நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுல சாப்பிடுறீங்க இல்லனா நானும் சாப்பிட போறது இல்ல இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்கு நீங்க எங்க வீட்டுல சாப்பிடுறீங்களோ
அது வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன். இது நீங்க வணங்குற கற்பகம்பால் மேல சத்தியம். அம்மா சாப்பிடுங்கம்மா. அவங்க ஒரு கைதி தெரியும்ல? தெரியும். அதே சமயம் அவங்க பல உயிர்களை காப்பாத்தின ஒரு டாக்டர், பல அனாத குழந்தைகளுக்காக பாடுபட்ட ஒரு சமூக சேவகி, எல்லாத்துக்கும் மேல அவங்க ஒரு உண்மையான கற்பகாம்பாள் பக்தர். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆத்மா நம்ம வீட்டுல சாப்பிடுறதே பெரும் பாக்கியமா நினைச்சு சாப்பாடு போட்டேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? தெய்வமா இருந்தாலும் சரி, கைதியா வந்தவங்கள கைதியா மட்டும்தான் ட்ரீட் பண்ணும். பீ கேர்ஃபுல். மன்னிக்கணும் டாக்டர், உங்களுக்கு சாப்பாடு ஜெயில தயாரா இருக்கு. இது பெரிய பாவங்க. அதிகபட்சம் நரகம் கிடைக்குமா? நரக தண்டனை அடைஞ்சவங்களை மேய்க்கிறதுக்கு மேலயும் ஒரு ஜெயில இருக்காண்டி. அவ சத்தியமான பாராட்டுமா? கல்பகா இதோ வந்துட்டேன். தாயாருக்கு நிவேத்தி பண்ண பிரசாதம், போய் இலைய போடு, ரெண்டு பேரும் சாப்பிடலாம். இந்த பக்கத்தாத்து மாமி இல்லப்பா? ஏண்டி உங்க ஆத்துல ஒலையே வைக்க மாட்டேளா? தினசரி அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ற பிரசாதத்தையே சாப்பிட்டு அப்பாவும் மகளும் எப்படிதான் பிராணனை வச்சுட்டு இருக்கேளோன்னு கேலி பேசுறாப்பா. என் தாயார் நேக்கு படி எடுக்கிறது அவ்வளவுதான். பலகாரமும் பட்சணமும் சாப்பிடுறதுக்கு நீ என்ன அவளை மாதிரி கலைச்சாத்து பண்ணா? போய் இலைய போடுமா. கணேஷ் குருக்கள், கணேஷ் குருக்கள், வாங்கோ வாங்கோ. அதான் வந்துட்டே இருக்கேனே. கடன் கொடுத்தவரை பார்த்து வாயெல்லாம் பல்ல வாங்கோன்னு கூப்பிடுற முதல் பிரகிருதி நீர்தான் ஓய். நீர் இப்படி கூப்பிடுறத பார்த்த எங்கிட்ட கடன் வாங்கினதே உனக்கு மறந்து போச்சோன்னு பயமா இருக்கு. என் ஆத்துக்காரி சாக கிடக்கிறச்ச ஆபத் பாண்டவ மாதிரி வந்து மருந்து செலவுக்கு பணம் கொடுத்தேளே, அந்த உபகாரத்தை மறந்தா நான் மனுஷனா இருக்க முடியாது. கொஞ்சம் பொறுத்துங்கோ, கொடுத்துறேன். ஓய் நீ என்ன கெட்ட வார்த்தையால் திட்டுனா கூட பொறுத்துருப்பேன். ஆனா இப்ப சொன்னீரே கொஞ்சம் பொறுத்துங்கோ, திருப்பி கொடுத்துடுறேன்னு. இத கேட்டாதான் என்னால தாங்க முடியல. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட வந்திருக்கேன். ஏதாவது ஒரு வழியில நான் கொடுத்த கடனை உமகிட்டே வசூல் பண்ணி விடுறதுன்னு என்ன யோசனை பண்றீர்? தரறி தரறி அப்படி ஒரு வழி இருந்தா நானே அந்த வழியில உம்ம கடனை கொடுத்துட மாட்டேனா? எந்த வழியுமே எனக்கு புலப்படலையே. ஏன் ஒரு வழி இல்ல? லோகத்துல எவ்வளவு வழி இருக்கே. உன் மாட்ட குறுக்கள் எல்லாம் 1000 2000 சம்பாதிக்கல, நீ என்னடா கட்டில இருந்த காசியை தானம் பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிறீர்? இப்ப உட்காரம். என் பொண்ணுக்கு வரணும்னு பாத்திருக்கேன், கூடிய சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நான் தனி கட்ட, எனக்கு சமைச்சு போட துவைச்சு போட ஒரு வேலைக்காரி இருந்தா போறோம். ஆனா மனசு கொண்ணு உடம்பு கொண்ணு ஏதாவது வந்தா நாலு வார்த்தை ஹிதமா பேசி கைய கால் பிடிச்சு விட இந்த காலத்து வேலைக்கார சம்மதிப்பாளா? கட்டி அடிச்சு அடிக்க வருவா. சோ தேர்ஃபோர் லீகலா ஒரு முடிவு பண்றேன். ரெண்டாம் தாரமாக ஒத்திய என்ன டிசிஷன் கரெக்ட் தானே? உமக்கே தெரியும் நான் சொத்து உள்ளவன், அதோட கொஞ்சம் கெத்து உள்ளவன். நீ அசலையும் தர வேண்டாம், வட்டியும் தர வேண்டாம். உம்மா பொண்ண எனக்கு கட்டி கொடுத்தா போறோம். வெரி சிம்பிள். இப்படி வாமா சித்த வரையலா. என்ன இவ்வளவு ஒரு முறை நன்னா பாருங்க. உம்ம பொண்ணுக்கும் இவளுக்கும் என்னங்கான வித்தியாசம்? வயசா, நிறமா, அழகா? அவ நீரி பெத்த பொண்ணு, இவ இந்த ஏழ பிராமணம் பெத்த பொண்ணு. அதுதானே வித்தியாசம்? அந்த உன்ன வச்சுதானே இவளை பொண்ணு கேட்க இந்த வயசுல உமக்கு துணிச்சல் வந்திருக்கு. ஓய் நான் வயசான வந்தா உமகிட்ட பொண்ணு கேடு தப்புன்னே வச்சுப்போம். உம்ம மனசாட்சி தொட்டு சொல்லும். நீ என்ன உம்ம பொண்ணுக்கு கமலஹாசனைய மாப்பிளையா பாத்திருக்கே? இன்ன தேதியில தங்க என்ன அளவு உங்களுக்கு தெரியுமா? ஸ்கூட்டர்னு சொல்ல ஸ்கூட்டர், அது ரெண்டு சக்கரமா மூணு சக்கரமா தெரியுமா உமக்கு?
நன்னா முடியும் பரதட்சணை சீர் சரத்தின் எப்ப உண்டாச்சோ அப்பவே வாழ்க்கை வியாபாரம் ஆயிடுத்து போய் அந்த வியாபாரத்துல விக்கார தேங்கி கிடக்கிற சரக்க தள்ளுபடி கொடுத்தா விற்கணா வேற வழி உம்மகிட்ட வாதாட நான் பிரியப்படுறேன் இவ கல்யாண பொறுப்பு என் தாயார் கல்பகத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அவ நிச்சயமா என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுப்பா சவால் விடுறீல நான் பதிலுக்கு ஒரு சவால் விடுறேன் உமக்கும் அந்த கற்பகம் பாளுக்கும் ஆறு மாசம் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள இவளுக்கு ஒரு வரன் அமைஞ்சு கல்யாணம் நடந்து கொடுத்தனா நான் கால் வேஷ்டி கட்டிண்டு சன்னியாசி ஆயிடுறேன் இல்ல இவளை கட்டிண்டு சம்சாரியாக நீர் சம்மதிக்கணும் வரேன் யாரோ அடிச்சு போட்டாங்களாமே அவர் எப்படி இருக்காரு எங்க இருக்காரு டாக்டர்யா என் வீட்டுக்கார் பொழைச்சுக்கு வரல தயவு சொல்லுங்கய்யா இப்போதைக்கு ஒண்ணு ஆபத்து இல்லம்மா ஆனா இதயத்துல பலமா அடிபட்டிருக்கு உடனடியா பைபாஸ் சர்ஜரி பண்ணியாகணும் அதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல யார் கால விழுந்தாவது நான் அந்த பணத்தை கொண்டு வந்துடுறேன் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க ஐயா பணம் பிரச்சனை இல்லம்மா இது ரிஸ்கான ஆபரேஷன் இதுல எக்ஸ்பர்ட் டாக்டர் ராஜேஸ்வரி மட்டும்தான் உங்க துரதிருஷ்டம் ஒரு கொலை வழக்குல அவங்க இப்ப ஜெயில இருக்காங்க பத்து நாளைக்குள்ள ஆபரேஷன் பண்ணியாகணும் காலங்கடத்தினா உங்க புருஷ உயிருக்கே ஆபத்து விஷயம் எதிர்பாராத விதமா தொழில நஷ்டம் ஏற்பட்டது எங்க வாழ்க்கையில வரம புகுந்தது பணத்தை சம்பாதிக்கணும் குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற வெறி அவருக்கு ஏற்பட்டது அதனால என் புருஷனுக்கு சமுதாய விரோத கும்பலோட தொடர்பு ஏற்பட்டுச்சு வெரி குட் ரத்னா கோயில் இருக்கிற ஒரிஜினல் சிலைக்கும் நீ செஞ்சிருக்கிற போலீஸ் சிலைக்கும் என்னாலே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியலையே சத்தியத்தை உனக்கு பேசின 25,000 ரூபாய் ரொம்ப நன்றிங்க என் வாழ்க்கையிலேயே ஒரு தப்பான காரியத்துக்கு நான் உடந்தையா இருக்கிறது இதுதான் முதல் தடவை அதுக்கு காரணம் என் குடும்பத்துல ஏற்பட்ட திடீர் வறுமை வறுமை வரலைன்னா இந்த நாட்டுல பலவருடைய திறமையே வெளியே தெரியாம போயிருக்குமே உதாரணத்துக்கு முன்னே எடுத்துக்க கஷ்டவரம் தான் என்கிட்ட வந்த உன் திறமை எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டூப் சிலையில செஞ்சுக்கிட்டே இரு உன்னை டாப்ல கொண்டு வச்சிடறேன் சரி சிரிச்சுட்டே போ பார்வதி அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்கப்பா உன்ன தனியா விட்டுட்டா அப்படி போக மாட்டாளே நான் தான் நீ பயப்படாம போமா நாங்க வீட்டுக்கு காவலுக்கன்னு சொல்லி அமைச்சேன் அப்படியா ஒருத்தர்
யாருமா யாரு இதோ இந்த சாமி தாப்பா கொஞ்சம் பொறுங்க அப்பா நான் சாமி கண்ணை மூடிக்கிறேன் நீங்க சீக்கிரம் படுத்து வச்சிருங்க पार्वती இது பாவப்படும் இனிமே இது எங்கட்டே இருக்க கூடாது எங்க சார் போறோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் தான் போறேன் அப்படியே உட்காருங்க சார் இங்க கொண்டு வந்து நிறுத்துறேன் இங்க பாருங்க சார் உங்களை வரவே இருக்க ஒரு கூட்டமே நிக்குது திருந்தி வாழணும் நினைச்ச ஒரே காரணத்துக்காக என் புருஷன் இன்னைக்கு சாவோட போராடிட்டு இருக்காரு அவர் உயிர் காப்பாத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க அம்மா என்ன கை விட்டுடாதீங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ஏ மாங்கலத்தை காப்பாத்துங்க அம்மா இப்படி ரிக்கட்டான சூழ்நிலையை நான் சந்திச்சதே இல்ல ஒரு உயிரை காப்பாற்ற சக்தி இருந்தோ காப்பாத்த முடியாதவளா இருக்கனே இதை விட வேற என்ன கொடுமை இருக்க முடியும் இத பாருமா நான் ஒரு ஆயுள் கைதி என்னால எப்படி வெளியில வர முடியும் உன் புருஷன் எப்படி காப்பாத்த முடியும் நீங்க சரி மட்டும் சொல்லுங்கம்மா எப்பாடு பட்டாவது நான் உங்களை வெளிய கொண்டு போறேன் இம்பாசிபிள் எந்த காரணத்துக் கொண்டும் டாக்டர் ராஜேஸ்வரிய ஜெயில இருந்து அனுப்ப முடியாது எஸ் சார் காக்கி சட்டையை போடும்போதே நீங்க எல்லாம் கருணையை கழட்டி வச்சிருவீங்களா அங்க ஒருத்தன் சாவோட போராடிக்கிட்டு இருக்கான் இங்க சட்டம் பேசிட்டு இருக்கீங்களே சார் ப்ளீஸ் ஒரு பொண்ணோட மாங்கல்யம் காப்பாத்தப்படணும் நீங்க டாக்டர் ராஜேஸ்வரிய அனுப்பியே தீரணும் ஐ அம் வெரி சாரி டாக்டர் ராஜேஸ்வரி காரணமே இல்லாம தன்கிட்ட ட்ரீட்மென்ட் வந்த ஒரு பேஷண்ட கொண்டுட்டு தான் ஜெயிலுக்கு வந்தாங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட இன்னொரு பேஷண்ட குணப்படுத்துற பொறுப்பை எப்படி சார் ஒப்படைக்க முடியும் ஏதாவது விபரீதம் நடந்து போச்சுன்னா நோமோ ஆர்குமெண்ட்ஸ் உங்க முயற்சிக்கு இன்னொரு முற்றுப்புள்ளி வச்சுங்க அது எப்படி முடியும் ஒருத்தன் திருந்தி வாழணும்னு நினைச்சதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அது கூடாதுமா நீங்க எப்படியாவது அந்த அம்மாவோட புருஷனை காப்பாத்தணும் மனசு இருக்கு மார்க்கம் இல்லையே ஏன் இல்ல ஒரு ஏழை பக்தியுடைய மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்கு சட்டத்தை மீறினாலும் தப்பு இல்லம்மா இதுக்கு
இதுக்கு நான் ஒரு நல்ல வழி சொல்றேன். ஆமாமா, என் வீட்டுக்காரர் அவசரமா பெங்களூருக்கு போறாரு. நாளைக்கு தான் திரும்புவாரே. அவர் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி நான் உங்களை ஜெயிலுக்கு வெளியில கூட்டிட்டு போறேமா. எப்படி? வழக்கம் போல வீட்டு வேலைக்காக வார்டன் உங்களை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போன உடனே யாருக்கும் தெரியாம நான் உங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். அங்க ஆபரேஷன் முடிச்ச உடனே வீட்டு கூட்டிட்டு வந்துறேன். ஜெயில இருக்கறவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க வீட்ல தான் வேலை செஞ்சிட்டு இருக்கதா நினைச்சிட்டு இருப்பாங்க. யோசிக்காதீங்கமா. கற்பகம்பாளுடைய பக்தங்கிறது உண்மையானா அந்த பொண்ணோட மங்கலியத்தை நீங்க தான் காப்பாத்தணும். அம்மா வீட்டு வேலைக்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கேன். ம், பாத்திரம் எல்லாம் தொலைக்கப்பட்டிருக்கேன், போய் வேலையை பாரு. நான் வரேம்மா. வெளிய போனா எல்லாரும் பாத்துவாங்க. அதனால ஹாஸ்பிடல் பின் கேட் வழியா போயிடுங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அம்மா, நான் சாயந்தரம் 4 மணிக்கு இதே இடத்துல வந்து வெயிட் பண்றேன். நீங்க சீக்கிரமா ஆபரேஷன் முடிச்சிட்டு வந்துருங்கம்மா. ஃபங்க்ஷன் நல்லா இருந்தது. பெங்களூர்ல வெதர் கூட ரொம்ப நல்லா இருக்கு. இப்போதான் வந்தேன். சோ see you in the evening. பை. சார் சார் என்ன? அது வந்து சார் டாக்டர் ராஜேஸ்வரியே காணோம் சார். காணோமா? ஆமா சார். வழக்கம் போல காலையில ஐயா வீட்ல தான் வீட்டு வேலைக்காக கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். திரும்பி வரவே இல்ல சார். வேடா! ஒரு பொண்ணோட மங்கலியம் காப்பாற்றப்படணுமேங்கிற நல்ல எண்ணத்துலதான் அங்க சொன்னபடி திரும்பி வரல. நான் ஹாஸ்பிட்டலையும் போய் கேட்டு பார்த்துட்டேன். அவங்க அங்கேயும் வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அவங்க தந்திரமா தப்பிச்சிட்டாங்கல்ல? இருக்காதுங்க, அவங்களுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இன்னும் அவங்களை நம்ப சொல்ற. உன்னுடைய அப்பாவை தனத்தை பயன்படுத்தி பிரமாதமா நாடகம் ஆடிட்டு போயிட்டாங்க. என்னுடைய டியூட்டில இது வரைக்கும் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணதில்ல. என் சர்வீஸையே கேவலப்படுத்திட்டியே. தோகி, உனக்கு மன்னிப்பே கிடையாது. உனக்கு என்ன தைரியம்டி? உனக்கு இந்த தண்டனை போதாதடி. உன்னை ஜெயில அடைச்சு சோறு தண்ணி இல்லாம சித்திரவதை பண்ணாதான் என் ஆத்திரம் தீரும். இனிமே நீ என் மனைவி இல்ல, கைதி. ஆயுள் கைதியை தப்பிக்க வச்சதால இன்னையோட உன் குடும்ப வாழ்க்கை அஸ்தமிச்சு போச்சு. நிறுத்துங்க.
டாக்டர் நீங்க எங்கயும் போகலையே இங்க தானே இருந்தே என்ன சொல்றீங்க ஏ மனைவி திட்டம் போட்டு உங்களை ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் விட்டதா சொன்னா பாவம் பழகின தோஷம் நான் தப்பிச்சு போயிட்டேனோ நினைச்சு அந்த பையில இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக தானே அந்த பழி ஏத்துக்கிட்டாங்க என்ன மன்னிச்சிடுங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனைவி சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டேன் அவங்களை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க நினைச்சிட்டிருக்காங்களோ அவைதானா போய் நான் ஜெயில விட்டு வெளியே அனுப்பிச்ச டாக்டர் அம்மா வேற திரும்பி வந்திருக்க நீங்க வேற எல்லாமே நான் தான் எதுக்கு இந்த மனக்குழப்பம் வீணா சஞ்சலப்படுத்திக்காத இல்ல இல்ல டாக்டர் அம்மாவுக்கு யாராலையும் ஆபத்து ஏற்பட்டிருக்கு அத ஊருக்கு தெரியாம மறைக்கிறதுக்காகத்தான் அவங்கள மாதிரியே இருக்கிற நீங்க இங்க அனுப்பப்பட்டிருக்கீங்க இல்ல உன் கேள்விக்கு பதில நீயே புரிஞ்சுக்கிற காலம் வரும் அது வரைக்கும் உனக்கு தேவை மௌனம் அதுவே நீ பதிலடைய சரியான மார்க்கம் அம்மா ஜெயிலரையா வந்துகிட்டே இருக்காரு தயவு செஞ்சு போயிடுங்க உங்களை இங்க பார்த்தார்னா எங்களுக்கு ஆபத்து டாக்டர்யா உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுனே எனக்கு புரியலம்மா டாக்டர் ராஜேஸ்வரி எப்படி வந்து உங்க புருஷனை காப்பாத்திடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஏமாத்திட்டாங்க உங்க குங்குமத்தை காப்பாத்துற சக்தி நீங்க கும்புற அந்த கற்பகாம்பாளுக்கு மட்டும்தான் உண்டு
வாங்க. கற்பூரத்தை தொட்டு கன்னத்துல போட்டுக்கு மாத்த நான் இங்க வரல. கல்யாண விஷயத்தை ஞாபகப்படுத்த போலாம் தான் வந்திருக்கேன். என்ன யோசிக்கிறீ? உமக்கு ஞாபகம் இருக்கா? உமக்கு அந்த கற்பகா மாலுக்கும் ஆறு மாசம் டைம் கொடுத்தேன். அந்த கெடு இன்னையோட முடியிருது. நாளைக்கு விடிஞ்சதும் முதல் வேலையா முகூர்த்த தேதியோட மாத்துக்கு வருவேன். சம்பந்த பேச தயாராகும். கல்பகம் அப்பா கும்பகோணத்துல இருந்து வந்திருக்கார். உங்களை பார்க்கணும்னு சொன்னார். நீங்க வந்துருவேன்னு சொல்லி உட்கார வச்சு காப்பி கொடுத்தேன். தம்பி நீங்க நான் மகாதேவியரோட பையன். இந்த ஆத்துல பொண்ணு இருக்கிறத சொல்லி என்ன பொண்ணு பாத்துட்டு வரதுக்காக அனுப்பிச்சா. என் தோப்பனர் உங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறதா சொன்னாரு. மன்னிக்கணும், நீங்க வீடு மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது பத்தாம் நம்பர் வீடு தானே? இல்ல, இது ஏழாம் நம்பர் வீடு. அப்படியா? நான் இந்த ஊருக்கு புதுசு. வீதியில வரைச்ச நெத்தி நிறைஞ்ச குங்குமத்தோட ஒரு சுமங்கிலி மாமி எழுத்தாப்புல வந்துட்டு இருந்தா. அந்த மாமி கிட்ட பத்தாம் நம்பர் வீடு எது மாமின்னு கேட்டேன். ஏண்டாம்பி, அந்த ஆத்துக்கு பொண்ணு பாக்குறதுக்காக நீ போயிட்டு இருக்கியா? அந்த பொண்ணு நோக்கு ரொம்ப பொருத்தமா இருப்படா. உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ஓகோன்னு இருக்கான் வாழ்த்திட்டு இந்த ஆத்த கமிச்சிட்டு போனா. நீங்க என்னடா ஏழாம் நம்பர் வீடுன்னு சொல்றேன். அப்ப அந்த வீடு அது ஏன் வீடுதான் மாப்பிள? நீங்க நம்மாத்துக்கு வர வேண்டியவர். ஏய், வீடு தெரியாம வந்துட்ட. விவரம் சொல்லி அனுப்பாம காஃபிய கொடுத்து இருந்தா போல பொண்ணை நிக்க வச்சுட்டு விதரணையே தெரிய மாட்டேங்கிறதே. மாப்பிள நீங்க நம்மாத்துக்கு வாங்க. என்ன மன்னிச்சிருங்க சார், ஏதோ நான் வீடு மாதிரி வந்துட்டாலும் நேக்கு இந்த ஆத்து பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள உணர்ச்சி வசப்படாதீங்க. பொண்ணு பேர்ல ரெண்டு வீடு எது வச்சிருக்கேன். இங்க பாருங்க, மாயவரத்துல என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அமைஞ்சு போச்சு. இனிமே இதை யாராலையும் மாத்த முடியாது. இனிமே உங்ககிட்ட என்ன பேச்சு? அடுத்த எக்ஸ்பிரஸ் பஸ் பிடிச்சு நேர கும்பகோணம் போய் தோப்பாரிட்ட பேசிக்கிறேன். வீண முயற்சி பண்ணாதே. எங்க ஆத்துல என் விருப்பத்துக்கு மாற யாரும் எதுவுமே செய்ய மாட்டான். உங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள பாத்துவீங்க. புரியுறதா? புரியறதுக்கு என்ன இருக்கு சார்? அப்ப நான் இப்பவே ஊருக்கு புறப்பட்டு போய் முறப்படி பெத்தவாளோட வரேன். கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். நான் வரேன் சார். தப்பா நினைக்காதே, நேக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் தெய்வ சங்கல்பப்படி நடக்குது. வாஸ்தவம் தான் ஓய், எல்லாமே தெய்வ சங்கல்பத்தினாலதான் நடக்குது. ஏழ பிராமண உம்ம வீட்டுக்கு எவன் மாப்பிளையா வருவான்னு ஏகத்தாளமா பேசினேன். சர்வசக்தி படிச்ச கற்பகாம்பாளுக்கே சவால் விட்டேன். அவ எத்தனை சுலபமா எங்காத்துக்கு வந்த மாப்பிளைய உங்காத்துக்கு அனுப்பிச்சு நாடகம் ஆடிட்டா பார்த்தேடா. பணமும் நகையும் மாத்திரம் ஒரு பொண்ணுக்கு புருஷனை தேடித்தராது. அவ கருணை இருந்தா கால் காசுக்கு வக்கீலாம வீட்டு பொண்ணுக்கு கூட கல்யாணம் நடந்துடுங்கிறத நிதர்சனமா காமிச்சுட்டா பார்த்தேடா. மனசார சொல்றேன் போய், இந்த கல்யாணம் நன்னா நடக்கும், நன்னா நடக்கும். டாக்டர்மா இந்தாங்கம்மா தட்டு, வாங்க வரிசையில நிக்கலாம். என்னம்மா மகாராணி மாதிரி இருந்துட்டு மணி அடிச்சா சோறு போடுற இடத்துக்கு வந்துட்டமேன்னு யோசிக்கிறீங்களா? இது ஒன்னு எனக்கு புதுசு இல்லை. அங்கேயும் மணி அடிச்சாதான் எனக்கு சோறு. சர்வ உபசாரார்த்தே ஆனந்த கல்போட நீரந்தரிசயாமி ஓம் ஹ்ரீம் பிராணாய ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் பபானாய ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் ஜானாய ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் உதானாய ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் சமானாய ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் பிரம்மணே ஸ்வாஹா. கல்பகம் வாங்கப்பா. செத்த முன்னாடிதான் அவர் ஊருக்கு புறப்பட்டு போறார். அப்படியே கோவிலுக்கு வந்து உங்களை என்ன சொல்லிட்டு போறேன்னு சொன்னார். வந்தாராப்பா? ஆத்துக்காரர் தானே வந்த. என்ன சொல்லிட்டு? திவ்யமா அம்பாளையும் சேவிச்சுட்டு போனார்.
ஏதோ, அந்த கல்பகத்தோட அனுக்கிரகம்தான் நேக்கு இப்படி ஒரு மாப்பிள வாச்சது. ஆமா, நீ சாப்பிட்டி அம்மா? இல்லப்பா, நெய்வேத்தியம் பண்ண பிரசாதம் கொண்டு வேளேன்னு காத்துன் இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே இதை சாப்பிட்டு தானே வளர்ந்தேன். என்னதான் புக்காத்துல பொன்னா அழைச்சு போட்டாலும் புறந்தாத்துல போட்ட கருகமணிய மறந்துட முடியுமாப்பா? நன்னா பேச கத்துனுட்டே. சரி வாம்மா, ரெண்டு பேரும் சாப்பிடலாம். என்னப்பா இது? நெய்வேத்தியம் பண்ண பிரசாதம் சொன்னேன், ஜெயில போடுறதா சொல்வாளே அச்சடிச்சு சோறு, அதுவானா இருக்கு? மேக்கூடுமே புரியலையே. இது இது எப்படி? தாயே, லோகமாதா, ஏன் இந்த சிறு விளையாடல்? உங்க மனைவியோட உடல்நிலை சரியில்லாம போனது காரணம் அவங்க மனநிலைதான். பலவிதமான குழப்பங்கள் அவங்கள படுத்த படுக்கையாக்கிடுச்சு. உங்க ஆறுதலான வார்த்தை ஒண்ணுதான் அவங்களுக்கு சரியான மருந்து. நான் வரேன். மயிலிறகா
அன்னையா வந்தவளும் நான்தான். இப்படி ஆயுள் கைதியா வந்திருக்கிறவளும் நான்தான். அம்மா, இது என்னமா சோதனை? கருண தெய்வமான நீ இப்படி கைதி வடிவத்துல வர காரணம்? கடமை. தர்மத்தை தெய்வ ரூபத்துல நான் காப்பாத்தின அதுக்கு தண்டனையா மனித ரூபத்துல அனுபவிக்கிறேன். அது உனக்கு புரியணும்னா ஒரு அயோக்கியனுடைய கதை உனக்கு சொல்லி ஆகணும். அதர்ம தஞ்சாம செய்யற அசுரர்கள் புராண காலத்துல மட்டுமில்ல, இந்த கலிகாலத்திலையும் உண்டு. பஞ்சமா பாதகத்தையே தன் நித்திய கடமையா நினைச்ச பாவி ஒருத்த இருந்தா. ஒரு முக்கிய அறிவிப்பு. கொலை கொள்ளை போன்ற பல வழக்குகளில் தேடப்பட்டு வரும் பயங்கர கேடி டில்லி பாபு என்பவன் பம்பாயிலிருந்து பெரும் பணத்துடன் தமிழகத்துக்கு தப்பி வந்துவிட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவனை உயிரோடவோ பிணமாகவோ பிடித்து தருபவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. இனி இதே உருவத்தை நடமாடினா நாம தான் டில்லி பாபுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். பேரையும் தோற்றத்தையும் மாத்திக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி வாழ்றத தவிர வேற வழியே இல்லை. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க சாந்தி. நாம எந்த தப்பும் பண்ணல, ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்பணும். பெத்தவங்க நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க விருப்பப்படல, அதனால நாமாவே ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம். இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு சாந்தி? குங்குமம் வைக்கலையா? பரவாயில்ல, கொண்டா நானே வச்சு விடுறேன். யாரியா நீ? என்னது கலாட்டா? பாத்தியா, உணர்ச்சி வசப்படுறிய. ஊரா விட்டு பொண்ணு, நீ தொட்டா என்ன நான் தொட்டா நாக்க அடக்கி பேசு. இவ என் மனைவி, வச்சுக்க. கஷ்டப்பட்டு கடிச்சு வந்திருக்கிய, அந்த சொந்தம் கூட இல்லனா எப்படி? கட்டப்படி நீதான் இவளுக்கு புருஷா. சாந்தி முகூர்த்தத்தை மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துருன்னு சொல்றேன். நடந்த இந்த கல்யாணத்தை
வாழ வேண்டிய அந்த இளம் தம்பதிகளே, தன்னுடைய கேவலமான ஆசைக்காக என் கண் முன்னாலே கொலை செஞ்ச அந்த பாவிய சம்ஹாரம் பண்ண தீர்மானிச்சேன். என் பக்தியான ராஜேஸ்வரிய அதுக்கு கருவியா பயன்படுத்திக்கிட்டேன். ஒரு பாவமும் அறியாத ராஜேஸ்வரி சிறையில் அடைக்கப்பட்டா. தண்டனையிலிருந்து அவளை தப்பிக்க வச்சேன், உன்னையும் பழிவிருந்து காப்பாத்தினேன். நியாயமா தண்டனை அனுபவிக்க வேண்டிய நானே இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது என்ன கொடுமை? உலகத்தை காத்து ரட்சிக்க கோயில் கொண்டுள்ள லோக மாதா ஜெகத் ரட்சகி தாயே, நீ கைதியா வந்து தண்டனை அனுபவிக்கிறதா? ஐயோ, இத கேட்ட நான் இன்னும் உயிரோட இருக்கேனே. தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு ஒன்னும் புதுசு இல்லையே. காஞ்சியில காமாட்சியா தோன்றி கம்பா நதிக்கரையில தவம் இருந்ததும் புண்ணமினத்தில் மயிலும் அவதரிச்சு பூஜை செஞ்சதும் எல்லாமே ஈசன் எனக்கு கொடுத்த தண்டனையும் விளைவுதானே. கவலைப்படாதே, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, அந்த முடிவு நல்லதா இருக்கும். ஹலோ, இஸ் இட் மெண்டல் ஹாஸ்பிடல்? டாக்டர் சுந்தரேசன் இருக்காரா? ஒண்ணும் இல்ல, என் வைஃப் மென்டலி அப்செட் ஆயிருக்கா, அது விஷயமா பேசலாம் தான். நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஹாங்காங்ல இருந்து நம்ம பார்ட்னர் நாளைக்கு பணத்தோட வர்றார். அதுக்குள்ள அந்த அம்மன் சில நம்ம கைக்கு கிடைச்சாகணும். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எஸ் சார். புறப்படுங்க. அநியாயம் அக்கா, கேவலம் பணத்துக்காக ஆசைப்பட்டு புனிதமான தேவி பிரசாதம் கொண்டு வந்திருக்கம்மா. பிரசாதமா? குங்கும பிரசாதம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கணும், உனக்கு தெரியும்ல. தாயார் கற்பகம் கோயில்ல இல்லம்மா, அவ ஜெயில்ல இருக்கா. ஜெயில்ல இருக்காம்மா? உங்களுக்கு என்ன பித்து பிடிச்சு போச்சாப்பா? இந்த ஜெகத்தையே கட்டி ஆள்ற அந்த தாயை போய் ஜெயில்ல இருக்கிறதா சொல்றீளே? தேக்கு பரிபூர்ணமா தெரிஞ்சு போச்சும்மா, அவ ஜெயில்ல தான் இருக்கிறா. காத்தாலேந்து கோவிலுக்கே போகலையே, இப்படி பச்சை தண்ணி கூட தொடாம பழியா கிடக்குறளே. ஒரு நட கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்கப்பா. கல்பகம், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என் தாயார் மறுபடியும் கோயிலுக்கு வரணும், இல்லைன்னா அவ பாரம்பட்ட அந்த கோயில் பிரகாரத்திலேயே என் உயிர் பிரியணும்.
என்னையா? அந்த டாக்டர் நான் காணும் சார். சார், அந்த டாக்டர் நான் தச்சு போய்டான். கர்ப்பகமே மாதவன் சோதரியே அறுபது
பத்து மூவரும் தமிழே தமிழே பெரிய புராணத்து நாயகியே கருமத்தை தீர்த்திடும் கதியே கதியே ஆரணி போரணி நாரணியே குலமகள் குங்குமம் நிலை கிடச் செய்திடும் கற்பக வல்லியும் நீ அல்லவா அலைமகள் தலைமகள் அடிமலர் ஏற்றிடும் மலைமகள் நீ எந்த தாயல்லவா அர்ச்சகன் அழைத்ததும் வந்தாயே அவயகரத்துடன் நின்றாயே ஆருயிர் பிழைத்திட செய்தாயே நீ அந்த பக்கம் பாத்துக்கோ நீ இங்கே இரு தெரிகிறதுக்குள்ள ஆஸ்பத்திரிக்கு பாம் வச்சு நொறுக்கிட வேண்டியதான் பத்தே நிமிஷத்துல ஆஸ்பத்திரி க்ளோஸ் நான் சொன்னபடி செய் சரியா Very good. நேரம் வந்துருச்சு வா முடிக்க போ உங்க புருஷன் படிச்சுட்டீங்கம்மா ரொம்ப நன்றி
என் கடமை முடிஞ்சு போச்சு. இனி நீங்க என்ன தாராளமா அரெஸ்ட் பண்ணலாம். நிறுத்துங்க. இனிமே இவங்களை யாராலையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. காரணம் இறந்து போன டில்லி பாபுவின் மரணம் இருதய அதிர்ச்சியால் தான் ஏற்பட்டது என்பது விசாரணையில் தெரிய வருவதால் டாக்டர் ராஜேஸ்வரி விடுதலை செய்யப்படுகிறார். மனமுடித்த மங்கையர் மாங்கல்யம் நிலைப்பதற்கு